ஸ்ரத்தை அன்பர்களுக்கு வணக்கம் மகாபாரதம் துரோண பருவம் அத்தியாயம் நான்கு அதிசயமான சூரிய அஸ்தமனம் பாண்டவர்களின் மௌனத்தின் பொருளை புரிந்து கொண்ட அர்ஜுனன் மிகவும் துக்கப்பட்டான் அர்ஜுனனை கிருஷ்ணர் தேற்றினார் அபிமன்யு எப்படி இறந்தான் என்ற முழு விவரத்தையும் அறிய அர்ஜுனன் விரும்பினான் யுதிஷ்டிரர் மிக்க துயரத்துடன் முழு விவரத்தையும் கூறினார் அதை கேட்ட அர்ஜுனன் பயங்கரமான சபதம் ஒன்றை மேற்கொண்டான் சக்கரவியூகத்தில் சிக்க வைத்து என் மகனுடைய படுகொலைக்கு காரணமான ஜெயத்ரதனை நாளை சூரிய அஸ்தமனத்திற்குள் கொள்வேன் அர்ஜுனனின் சபதத்தை துரியோதனனின் ஒற்றர்கள் ஜெயத்ரதனிடம் தெரிவித்தார்கள் அவன் துரியோதனனை பார்த்து அர்ஜுனன் என்னை கொன்று விடுவான் நான் என் நாட்டிற்கு திரும்பி போய்விடுகிறேன் எனக்கு இனிமேல் போர் செய்ய விருப்பமில்லை என்று கூறினான் துரியோதனன் அவனுக்கு ஆறுதல் அளித்து அஞ்ச வேண்டாம் நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோம் என்று கூறினான் ஜெயத்ரதனும் தயக்கத்துடன் அங்கேயே இருக்க ஒப்புக்கொண்டான் மறுநாள் காலையில் துரோணர் ஜெயத்ரதனை பார்த்து கர்ணன் அசுவத்தாமன் மற்றும் பிறர் தலைமையில் இயங்கும் மிக பெரிய படையுடன் எனக்கு பின்னால் பன்னிரண்டு மைல்கள் தள்ளி நில்லுங்கள் ஜெயத்ரதரே என்று கூறினார் ஆறுதல் பெற்ற ஜெயத்ரதன் அவ்வாறே செய்தான் துரோணர் தம்முடைய படையை மிக பயங்கரமாக மும்முனை தாக்குதல் செய்யும் வடிவில் அணிவகுத்தார் அர்ஜுனனால் அந்த வியூகத்தை பிளக்கவே முடியாது என்று கௌரவர்கள் உறுதியாக நம்பினார்கள் அர்ஜுனன் கௌரவப் படையை பயங்கரமாக தாக்கிக் கொண்டு முன்னேறி துரோணரால் காக்கப்பட்ட பத்ம வியூக எல்லையை நெருங்கினான் தன்னுடைய குருவான துரோணரை வணங்கிவிட்டு கூறினான் மதிப்பிற்குரியவரே என் மகனை இழந்து துக்கப்பட்டு கொண்டிருக்கும் நான் ஜெயத்ரதனை பழிவாங்க வந்திருக்கிறேன் உங்கள் ஆசிகளை வேண்டி நிற்கிறேன் என்று கூறினான் புன் சிரிப்புடன் துரோணர் அர்ஜுனா ஜெயத்ரதனை அடைவதற்கு முன்னால் நீ என்னுடன் அவசியம் போரிட வேண்டும் என்று கூறிவிட்டு அம்புமலை பொழிந்தார் அர்ஜுனன் பதிலுக்கு கூறான அம்புகளை அவர் மேல் பிரயோகித்தான் இருவரும் கடுமையாக போர் புரிந்தார்கள் இருவராலும் மற்றவரை தோற்கடிக்க முடியவில்லை அர்ஜுனனுக்கு சாதகமாக எதுவும் இல்லை என்பதையும் நேரம்தான் வீணாகிக் கொண்டிருக்கிறது என்பதையும் கவனித்த கிருஷ்ணர் ரதத்தை துரோணருக்கு இடதுபுறமாக செலுத்தி முன்னேறினார் துரோணர் அர்ஜுனனை பார்த்து என்னுடன் போரிடாமல் நீ முன்னேறுவது சரியல்ல என்று கத்தினார் அர்ஜுனன் பதிலுக்கு என்னுடைய குருவுடன் நேருக்கு நேர் போரிடுவதை தவிர்க்கத்தான் நான் முயன்று கொண்டிருக்கிறேன் தயை கூர்ந்து என்னை ஆசிர்வதியுங்கள் என்று கூறினார் இவ்வாறு கூறிக்கொண்டே ஜெயத்ரதனை தேடிக்கொண்டு அர்ஜுனன் விரைந்தான் கதிரவன் மேற்கு நோக்கி சாய ஆரம்பித்தான் கெளரவப்படையில் நாசத்தை விளைவித்துக் கொண்டே அர்ஜுனனின் ரதம் ஜெயத்ரதனை நோக்கி விரைந்தது ஜெயத்ரதனை நோக்கி அர்ஜுனனின் ரதம் விரைவதைக் கண்ட துரியோதனன் கலவரம் அடைந்தான் உடனே அவன் துரோணரிடம் சென்று மோசமாக அவரை நிந்தித்தான் ஆனால் துரோணர் அமைதியாக அவனிடம் நீ என் மகனை போன்றவன் என்பதால் உன்னுடைய சொற்கள் எனக்கு ஆத்திரம் ஊட்டவில்லை ஆனால் இப்போது நான் கூறுவதைப் போல் செய் போ அர்ஜுனனை தடுத்து நிறுத்த முயற்சி செய் பாண்டவ படையினர் மிகுந்த தீவிரத்துடன் நம்மை தாக்கிக் கொண்டிருப்பதால் என்னால் இப்பொழுது இந்த இடத்தை விட்டு நகர முடியாது மேலும் இப்போது தம்பிகளின் துணையின்றி யுதிஷ்டிரன் இருக்கிறான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நான் அவனை உயிருடன் பிடிக்க வேண்டும் என்று கூறினார் அதன்படியே அநேக வீரர்கள் கொண்ட மிக பெரிய படையுடன் துரியோதனன் அர்ஜுனனை தாக்கச் சென்றான் ஆனால் அதற்குள் நீண்ட தொலைவிற்கு ஜெயத்ரதன் மிக பத்திரமாக காக்கப்பட்டிருந்த இடத்திற்கு அருகில் அர்ஜுனன் வந்துவிட்டான் நான்கு புறங்களிலும் அனைத்து தலைவர்களாலும் பாதுகாக்கப்பட்டு கொண்டு கௌரவப்படையின் நடுவில் ஜெயத்ரதன் இருந்தான் அவர்கள் அர்ஜுனன் முன்னேறி செல்வதை தடுக்கவும் அவன் ஜெயத்ரதனுடன் போரிடுவதை தவிர்க்கவும் விரும்பினர் அவர்கள் எல்லோரையும் ஒன்றாக எதிர்த்து போரிடுவது அவனுக்கு கடினமான வேலையாக இருந்தது நேரம் போய்கொண்டிருக்கிறது என்பதை கிருஷ்ணர் உணர்ந்தார் அவர் அர்ஜுனனை பார்த்து அர்ஜுனா சூரிய அஸ்தமனத்திற்குள் ஜெயத்ரதனை உன்னால் கொல்ல முடியாது என்று நான் பயப்படுகிறேன் நான் என் மாய சக்தியை இப்போது உபயோகித்தே ஆக வேண்டும் நான் சொல்லப்போவதை அப்படியே செய் நான் அம்பு விடு என்றதும் நீ உன்னுடைய வலுவான அம்பினை ஜெயத்ரதன் மீது பிரயோகிக்க வேண்டும் என்று கூறினார் பிறகு கிருஷ்ணர் கதிரவனை தம் சக்கராயுதத்தினால் மறைத்தார் திடீரென்று என்ற அனைத்து இடங்களையும் இருள் கவ்விற்று கௌரவ படையினுள் பெரும் ஆரவாரம் ஜெயத்ரதனின் உயிரை காப்பதற்கென்றே திடீரென்று மறைந்த கதிரவனை எல்லோரும் தங்கள் நிமிர்ந்து பார்த்து கொண்டிருந்தனர் ஜெயத்ரதன் நிம்மதி பெருமூச்சு விட்டு கூத்தாடினான் உடனே கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து ஜெயத்ரதன் மீது அம்பெரி அர்ஜுனா அவன் வானத்தை நோக்கி தலையை உயர்த்தி இருக்கிறான் இப்பொழுது அவன் பாதுகாப்பின்றி இருக்கிறான் உடனே அம்பை செலுத்து என்று கூறினார் உடனடியாக அர்ஜுனன் தன்னுடைய சிறந்த அஸ்திரமான பாசுபத அஸ்திரத்தை ஜெயத்ரதனை நோக்கி எய்தான் அது ஜெயத்ரதனின் தலையை துண்டாக்கியது அம்பு எறிவதற்கு முன் கிருஷ்ணர் அர்ஜுனா உன்னுடைய அஸ்திரத்தினால் அந்த தலை ஜெயத்ரதனின் தந்தையின் மடிமீது விழும்படி செய் இதற்கான காரணத்தை நான் பிறகு உனக்கு சொல்கிறேன் என்றார் கிருஷ்ணரிடம் பூரண நம்பிக்கை வைத்திருந்த அர்ஜுனன் அவ்வாறே செய்தான் அவனது அம்பு ஜெயத்ரதனின் தலையை அப்படியே எடுத்துக்கொண்டு அவனுடைய தந்தையின் மடியில் போட்டது அவனுடைய தந்தை சமந்த பஞ்சகத்தின் அருகில் மாலை பிரார்த்தனையில் இருந்தார் அதை முடித்துக்கொண்டு அவர் எழுந்தபோது அவர் மடியில் இருந்த ஜெயத்ரதனின் தலை உருண்டு தரையில் விழுந்தது உடனே அவருடைய தலை சுக்கு நூறானது அதற்குள் கிருஷ்ணர் தம்முடைய சக்கரயுதத்தை விளக்கவே மறுபடியும் கதிரவன் பிரகாசமாக ஜொலிக்கத் தொடங்கினான் கௌரவர்கள் துக்கத்தில் மூழ்கினார்கள் அவர்களால் ஜெயத்ரதனை காப்பாற்ற முடியவில்லை கிருஷ்ணர் தம்முடைய பாஞ்சஜன்யத்தை முழக்கினார் அர்ஜுனனும் தன் சங்கினால் முழக்கமிட்டான் இந்த சங்கநாதத்தை கேட்ட யுதிஷ்டிரர் ஜெயத்ரதன் அர்ஜுனனால் கொல்லப்பட்டான் என்பதை புரிந்து கொண்டார் பிறகு கிருஷ்ணரும் அர்ஜுனனும் யுதிஷ்டிரரை சந்திக்க சென்றனர் போகும் வழியில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் ஜெயத்ரதனின் தலை ஏன் அவனுடைய தந்தையின் மடியில் விழ வேண்டும் என்பதை கூறிக்கொண்டே சென்றார் ஜெயத்ரதனின் தந்தை கடும் தவத்திற்கு பிறகு அவனை மகனாக பெற்றார் தன் மகன் ஒரு சாதாரண மனிதனால் கொல்லப்படக்கூடாது என்றும் ஜெயத்ரதனின் தலையை எவன் பூமியில் விழும்படி செய்கிறானோ அவனுடைய தலை ஆயிரம் துண்டுகளாகும்படியும் ஒரு வரத்தை இறைவனிடமிருந்து பெற்றிருந்தார் அர்ஜுனன் ஜெயத்ரதனின் தலையை துண்டித்திருந்தாலும் அந்த தலை அவனுடைய தந்தையின் மடியிலிருந்துதான் கீழே விழுந்தது அதனால் அவரும் இறந்தார் இவ்வாறாக கிருஷ்ணர் அர்ஜுனனின் உயிரை காப்பாற்றினார் இந்த குழப்பத்தில் கர்ணன் தன்னுடைய ரதத்தில் மறைந்து கொண்டு நிற்பதை பீமன் கண்டான் அவன் தன்னுடைய ரதத்திலிருந்து கீழே குதித்து கர்ணனுடைய கொடியினை அறுத்தறிந்தான் உடனே கர்ணன் போர் செய்ய இறங்கி வந்தான் இருவரும் ஒருவரை பார்த்து ஒருவர் கர்ஜித்து கொண்டனர் தேர் சக்கரங்கள் யானை தந்தங்கள் போன்று கீழே கிடப்பனவற்றை எல்லாம் பீமன் கைகளில் எடுத்துக்கொண்டு கர்ணன் மேல் எரிந்தான் மிக்க கோபமுற்ற பீமன் கர்ணனின் தலையில் ஓங்கி அடிக்க கை கைமுஷ்டிகளை தூக்கினான் ஆனால் அர்ஜுனன் கர்ணனை கொல்வதாக சபதம் எடுத்திருப்பது நினைவிற்கு வரவே அவனை விட்டுவிட்டான் கர்ணனும் குந்திக்கு தான் கொடுத்த வாக்கு நினைவிற்கு வரவே பீமனை கொள்வதை தவிர்த்தான் அத்தியாயம் நான்கு நிறைவுற்றது நன்றி உங்களுடன் ਤ੍ਰਿਮਦੀ ਕ੍ਰਿਸ਼ਨਵੀਨੀ ਬਾਲਰਾਜ